எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பிச்சு கிச்சன் சேனல்ல பட்டை கிராம்பெல்லாம் போட்டு பட்டையை கலப்புற சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறது அப்படிங்கறத பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நான் வந்து 20 நபர்கள் வரைக்கும் செய்யறதுனால சிக்கன் 3 கிலோ வாங்கியிருக்கேன், அரிசி 3 கிலோ, பாசுமதி ரைஸ் வாங்கிக்கோங்க, வெங்காயம் 1 கிலோ, தக்காளி 3/4 கிலோ இல்லைனா 1/2 கிலோ இருந்தால் கூட ஓகே தான், புதினா, மல்லி, லெமன், தயிர் 1/2 லிட்டரு, நெய் வந்து சின்னதாக ஒரு டப்பா, பட்டை, லவங்கம், ஆயில் வாங்கிக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டிலையே தயாரித்தாலும் சரி இல்லை கடையில் வாங்கினாலும் சரி, வீட்டில் தயாரிக்கும் போது ரொம்ப டேஸ்டியாக ஒரிஜினலாக இருக்கும். மஞ்சள் தூள் வாங்கிக்கோங்க, பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா, கரம் மசாலா இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் 10 எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் வாசத்துக்காக தான் சேர்க்குறோம், காரத்துக்காக கிடையாது. சரிங்க, சிக்கன் பிரியாணியோட செய்முறையை இப்போ நம்ம பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு பாத்திரத்தை வச்சு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றினதுக்கப்புறமா லேசாக ஆயில் சூடு வந்தோடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை மிளகாய் 10 எல்லாத்தையும் போட்டு வதக்கி எடுங்க. கொஞ்சம் நேரத்தில் வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருங்க. எந்தளவுக்கு வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகுதோ அந்தளவுக்கு பிரியாணியும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளியை கொட்டிடுங்க. தக்காளியையும் சிறிது நேரம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதில் ஃபுல்லாக கொட்டிடுங்க. சிறிது நேரம் கழித்து மஞ்சள் தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கும் அப்புறமா சிக்கன் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க, சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கன் துண்டுகளை அதில் அள்ளி போட்டு நல்லா மசாலாலாம் அதில் வந்து செட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கும் அப்புறமா தயிர் 1/2 லிட்டரை அதில் ஊற்றிடுங்க. நீங்கள் வாங்கி வச்சுருக்க தயிர் அதிக புளிப்பாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதிக புளிப்பாகவும் இருக்கக்கூடாது, கம்மியான புளிப்பாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கிறது ரொம்பவே பெஸ்ட். நம்ம வாங்கி வச்சுருக்க பாசுமதி அரிசியை நல்லா கழுவிட்டு காமன் நேரம் ஒரு பாத்திரத்தில் கொட்டி தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருங்க. காமன் நேரம் ஆனதுக்கு அப்புறமா 6 லிட்டர் தண்ணி, நம்ம சமைக்க போகிற பாத்திரத்தில் 6 லிட்டர் தண்ணி ஊற்றிடுங்க. 3 கிலோ அரிசிக்கு 6 லிட்டர் தண்ணி கணக்கு. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா அரிசியை எடுத்து அதில் போடுங்க. அரிசி நல்லா அரை வேக்காடு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அரிசி அரை வேக்காடு வந்ததுக்கு அப்புறமா நெய் வந்து தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு புதினா, பட்டை கிராம்பெல்லாம் நான் வீட்டிலையே அரைச்சிருக்கேன், அப்போ தான் நல்லா வாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு நானே அரைச்சிட்டேன். அதெல்லாம் இப்போது நான் மேலே தூவுறேன். இப்போது புதினா இலைகளையும் மேலாப்பில் கொஞ்சம் தூவிடுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் தீயை ஃபுல்லாக கம்மி பண்ணி அணைச்சி வச்சுருங்க. இப்போது பாத்திரத்தோட மேலே வாழை இலையை போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க. நெக்ஸ்ட்டு நெருப்பில் உள்ள தணலை எடுத்து மேலே கொட்டி கறித்துண்டுகளை கொட்டி ஒரு கல்லை தூக்கி வச்சுருங்க, சரிங்களா? அதுக்கும் அப்புறம் காமன் நேரம் அப்படியே வச்சுட்டு ஒரு ஓரமாக போய் உங்கள் வேலைகளை பாருங்கள். காமன் நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நமக்கு தேவையான தம் சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிச்சா பிச்சா சேனல் அப்படியே மறக்காதீங்க.